வணக்கம். கருத்துக்களம் வழியாக உங்களுடன் பேசி கொண்டிருப்பது பார்கவ் கேசவன். பல நாளாக கருத்துக்களம் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை இந்த கருத்துக்களத்துக்கு நீங்கள் புதியவராக இருக்கலாம். கருத்துக்களம் வலைதளத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக எழுதி வருகிறேன். கருத்துக்களத்தை காணொளியாக மாற்ற எடுத்த ஒரு புதிய முயற்சி தான் இந்த வீடியோ. சரி, கருத்துக்களத்தில் 2015 எழுதிய ஒரு பதிவை இப்பொழுது இந்த வீடியோ பதிவாக மாற்ற இருக்கிறேன். மக்கள் சேவை என்ன கதை விட்றியா? மக்கள் சேவையே மகேசன் சேவை. அந்த மக்களுக்கு சேவை செய்யத்தான் எத்தனை பேர் துடித்து கொண்டிருக்கின்றனர். ஐயோ, எம் மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் பசியிலும் துடிக்கிறார்களே, அவர்களை காப்பாற்ற வேண்டியதும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியதும் நம் கடமை அல்லவா என்று அவர்களின் பாரத்தை தம் தோளில் சுமந்து நடக்கின்றனர். யார் இவர்கள்? வேறு யார், நம் அரசியல்வாதிகள் தான். தேசிய விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியும் நாடு சுதந்திரம் பெறும் முன்னரே அதிலிருந்து பிரிந்து சென்று புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கிளை கட்சியும், மாநில அளவிலும் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து பல கிளை கட்சிகள் என்று, நாம் தேசிய நதிகளின் கிளைகளை விட இந்த கட்சிகளின் கிளைகள் அதிகமாக பறந்து விரிந்திருக்கின்றது. மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மைக்கை பிடித்து கொண்டு தொண்டை தண்ணீர் வற்ற பேச வேண்டியிருக்கிறது. இல்லை இல்லை, நான் தான் மக்களுக்காக அதிகமாக சேவை செய்வேன், அவர்களின் துயரம் எனக்குத்தான் நன்றாக தெரியும், அவர்களின் நிலையை நான் தான் உயர்த்துவேன் என்று பல போட்டி கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்ய துடித்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அந்த மக்களிடமே ஓட்டு கேட்டு துடிக்கிறது. கட்சியின் தலைவராக தந்தை இருந்தால் அப்பாவை விட நான் தான் மக்களுக்கு அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்று துடிக்கும் மகனும், இல்லை இல்லை தம்பி அதிகமாக சேவை செய்தால் நமக்கு என்ன மரியாதை என்று அண்ணனும், தேசிய அளவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தங்கையும், அக்கால் மகனும் தன் பேரனும் என மக்கள் மீது அன்பு மழை பொழி எவ்வளவு பேர் துடிக்கின்றனர். அம்மக்களுக்கு சேவை செய்ய அவ்வப்போது கடவுளை வேற வசைப்பாடுகின்றனர். இது மட்டுமா? 100 கோடிக்கும் மேல் மக்கத்தொகையை கொண்ட நம் நாட்டில் இத்தாலியிலிருந்து வந்த ஒருவரை தன் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுத்து கொண்ட பெருமை வாய்ந்த ஒரு கட்சியும், எம் கட்சி தேசிய அளவில் எத்தனையோ சேவை செய்கிறது என்று அதன் மாநில கட்சி அவ்வப்போது கட்சி அலுவலகத்தில் வேஷ்டியை கிழித்துக் கொள்வதும், அவ்வப்போது தனியாக கிளை கட்சிகளை தொடங்கி அவர்கள் ஒருபுறம் வேஷ்டியை கிழித்துக் கொண்டும், நாட்டு மக்களுக்கு குரல் கொடுக்க பல கட்சி இருக்கின்றன, நாம் பிற நாட்டு மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்று இலங்கையை பார்த்து அந்த மக்களுக்கு அவர்களுக்கே தேவையில்லாமல் இவர்கள் குரல் கொடுத்து அதற்காக நம்மிடம் ஓட்டு கேட்டு அலையும் பல கட்சிகளும், தெரு முனையில் உறங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்பி தம்பி என்ன ஜாதி என்று கேட்டு அந்த ஜாதிக்கு ஒரு கட்சியும், விட்டால் புதிதாக ஒரு ஜாதியை தொடங்கி அதற்கு ஒரு கட்சியும் என்று தமிழகத்தில் மட்டும் 73 கட்சிகள். அட, முந்தானே 2 புது கட்சி முளைச்சிருக்கேன். ஆக தமிழகத்தில் மட்டும் 75 கட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்தையும் எண்ணி பார்த்தால் எத்தனை கட்சிகள்! இவையெல்லாம் எதற்காக? மக்களுக்காக. கட்சியை தொடங்கிவிட்டால் முடிந்து விட்டதா? போட்டிக்காக இருக்கும் அடுத்த கட்சி தலைவர்களை அவ்வப்போது சந்தை சந்துகளிலும் சாராய கடைகளிலும் விளையாட்டு மைதானங்களிலும் சாலையோரங்களிலும் புதர் பகுதிகளிலும் வெட்டியல்லவா சாய்க்க வேண்டியிருக்கிறது. கட்சி தலைவரின் வாரிசையே தலைவனாகவும் தொண்டனின் வாரிசை தொண்டனாகவுமே வைத்திருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது? அட, மக்களுக்கு சேவை செய்தாக வேண்டும் அல்லவா? தேசிய அளவில் சேவை செய்ய இங்கிருந்து டெல்லி சென்றும், மாநில அளவில் சேவை செய்ய டெல்லியிலிருந்து தலைவர்கள் இங்கே வந்தும் கடைக்கடையாக சென்று பணம் வசூலித்து, அப்படி வசூலித்த பணத்தை தன் கிளை கட்சிகளுக்கு இனாமாக கொடுத்து அவர்களுடன் தோல் சாய்த்து கொள்ள வேண்டும். தோல் சேரா சமயத்தில் கிடைத்தது சமயம் என்று அவ்வப்போது கேவலமாக வசைபாட வேண்டும். குறுகிய காலத்திலேயே அதை தன் கைக்குட்டையால் துடைத்து கொண்டு மீண்டும் ஒன்று சேர வேண்டும். கூட்டணிக்கு பலம் சேர்க்க அரிதாரம் பூசிய கூத்தாடிகளை கட்சியில் சேர்க்க வேண்டும். அவருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் எதற்காக? மக்களுக்கு சேவை செய்ய அல்லவா? நடக்காத உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்கள் பிரதிநிதிகளை அவர்களிடம் இருக்கும் நிதியை வைத்து தேர்ந்தெடுப்பதும், மக்களுக்காக எத்தனை கொலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு முறை சிறை சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டியுள்ளது. கட்சியின் தலைவர் தங்கள் மானம் மரியாதையை பத்திரமாக வீட்டில் பூட்டி வைத்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக இவர்கள் படும் பாடு நம்மை வியக்க அல்லவா வைக்கிறது. மக்களுக்காக, மக்களுக்காக என்று ஒவ்வொரு மேடையில் இவர்கள் பேசும் போதும் அந்த மக்கள் மனதில் எழும் ஒரே கேள்வி, என்ன கதை விடுறியா, எங்களுக்கே தெரியாம அப்படி எந்த மக்களுக்கையா நீங்க சேவை செய்யறீங்க என்பதாகத்தான் இருக்கும். நன்றி. முன்பே கூறியது போல கருத்துக்களத்தின் எழுத்து வடிவத்தை ஒளி வடிவாக மாற்றும் ஒரு புதிய முயற்சி தான் இந்த காணொளி.
இது தங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் தங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டுகிறேன். அதேபோல் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் தங்கள் நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு பதிவில் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.